இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமைச்சூர் லலிதாம்பிகை அம்மன் கோயிலுக்கு நாங்கள் நேத்தி போயிருந்தோம். இந்த கோயிலோட நெய்க்குள தரிசனம் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நாங்கள் நேத்தி இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிச்ச கோயில். எங்களுக்கு இந்த கோயிலை பற்றி என்ன தெரியுமோ, நாங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரளம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து அமைந்திருக்கு. இப்போ நம்ம மேகநாத சுவாமியோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பாவங்கள்லேயே பெரிய பாவம், கடவுளை வழிபட செல்றவனை வழிபடாமல் தடுக்கிறது ரொம்ப பெரிய பாவம். அதுலேயும் உடல் ஊனமுற்றமாக ஒருவரை பழிக்கிறது ரொம்ப பெரிய குற்றம். இந்த பாவம் மனுஷங்க செஞ்சால் மட்டும்தான் தண்டிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. மனுஷங்களோட சாமியுமே இந்த பாவம் செஞ்சுட்டு சாப விமோச்சனம் வாங்கினதும் உண்டு. அதுதான் இந்த மேகநாத சுவாமி கோயிலில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் இந்த பாவத்தை செஞ்சு சாப விமோச்சனமும் வாங்கியிருக்காருங்க. அருணன் அப்படின்றவர் சூரியனோட தேரோட்டி. அவர் ஒரு ஊனமுற்றவர். அவருக்கு கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானை பார்க்கணும், அவரை வந்து வணங்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. இதை வந்து சூரியனிடம் அருணன் அப்படின்றவங்க சொல்ல, சூரியன் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதோட பர்மிஷன் கொடுக்காமல் இருந்தது இல்லாமல் அவரோட ஊனத்தையும் வந்து பழித்து. அருணன் தீவிர சிவபக்தன். சிவனை ரொம்ப தீவிரமாக வழிபட்டு மோகினியாக உருவம் எடுத்து கைலாயத்துக்கு போகிறாரு. அப்படி கைலாயத்துக்கு போகிறப்ப இந்திரனை நடுப்புற பார்க்குறாரு. இந்திரன் மோகினியை பார்த்தவுடன் மோகினியோட அழகில் இந்திரன் மயங்கிடுறார். அதுக்கு இந்திரனுக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தை தான் வாலி. கைலாயத்துக்கு போயிட்டு சிவனையும் பார்வதியும் வழிபட்டுட்டு அருணன் சூரியனுக்கிட்ட வராரு. வந்து மோகினி ரூபத்தில் சிவபெருமானை வந்து நான் கைலாயத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சூரியன்கிட்ட சொல்கிறாரு. சூரியன் அதுக்கு அருணன்கிட்ட, எங்கே நீ வந்து மோகினி வடிவத்தை வந்து என்கிட்டையும் காட்டு அப்படின்னு கேட்க, அருணன் உடனே வந்து மோகினியாக மாறுறாங்க. உடனே சூரியன் மோகினியோட அழகை பார்த்து ரொம்ப வந்து மயங்கிட்டார். சூரியனுக்கும் மோகினிக்கும் பறந்தவங்க தான் சுக்கிரீவன். இதனால் சிவபெருமானுக்கு சூரியன் மேலே ரொம்ப கோபம் அதிகமாயிருது. தன் பக்தனை இவ்வளோ கேவலம் செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் வந்துடுது. அதனால் சூரியனை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, சிவபெருமான் சபித்து விடுகிறார். இதனால் சூரியன் தன்னோட ஒளியை இழந்து கருமை நிறத்தவராக ஆகிடுறாருங்க. இந்த நிலையிலிருந்து எப்படி நான் மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து சிவபெருமான்கிட்ட போய் கேட்பார். கேட்குறப்ப சிவபெருமான் அதுக்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ என்னையும் பார்வதி தேவியையும் ஆகாயத்தில் யானை மீது வைத்து 7 மாதம் வழிபட வேண்டும். அப்போ தான் வந்து உன்னோட சாபம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உடனே சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவனையும் பார்வதியும் ஆகாயத்தில் யானை மீது வைத்து 7 மாதம் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ 7 மாதம் முடிய போகிறதுக்கு முன்னாடியே சிவன்கிட்ட போய், நான் 7 மாதமாக வந்து உங்களுக்கு பூஜை பண்ணுறேன், ஆனால் என்னோட கருமை நிறம் வந்து ஒன்றும் நீங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட சூரியன் வந்து கேட்குறார். இதை கேட்ட சிவபெருமான் கோவப்பட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. பார்வதி தேவி தான் ரொம்ப கோபமானாங்க. கோபமாகி, உனக்கு கொடுத்த காலம் வந்து இன்னும் முடியலை, உனக்கு 7 மாதம் கொடுத்துருந்தோம், 7 மாதம் முடியலை, அதுக்குள்ளவே வந்து நீ வந்து கேட்கறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அடுத்த சாபம் விடுறதுக்காக கையை உயர்த்துறாங்க பார்வதி தேவி. அதுக்குள்ளே சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு சாபம் சூரியனுக்கு வந்துருச்சு அப்படின்னா உலகம் வந்து கண்டிப்பாக இருளில் மூழ்கிறோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் பார்வதி தேவியை சமாதானப்படுத்தி சூரியனுக்கு உரிய நேரத்தில் சாப விமோக்ஷனம் வழங்குகிறார். சூரியன் முகமும் என்ன ஆயிடுது அப்படின்னா, கருமை நிறம் நீங்கி பிரகாசமாக அவன் சூரிய பகவான் ஆகிறார். சூரியனுக்கு அருளிய சிவபெருமான் இத்தலத்தில் கஜபுருஷ்ட விமானத்தில் அமர்ந்து மேகநாதராக அருள்பாலிக்கிறார்.
ஒவ்வொரு வருஷமும் சித்திரை 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் சூரிய கிரகணங்கள் கருவறையில் உள்ள சிவபெருமான் மீது பட்டு வழிபடும். கருத்து வேற்றுமையால் மற்ற இதர பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கிற தம்பதியினருக்கு, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக நோயாளெல்லாம் அவதிப்படுறவங்களுக்கு, கிரகதோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா ஜாதகத்தில் அவங்களுக்கு, அப்புறம் ஆயுள் குறைவு ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த தலத்தில் வழிபட்டு இதை வந்து ஒரு பரிகார தலமாக கூறுறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து வழிபடுறாங்க. இங்கே வந்து சாமிக்கு பிரண்டையில் சாதம் பண்ணி அதை தாமரை இலையில் வச்சு நைவேத்தியம் பண்ணுறாங்க. நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பிரண்டை சாதத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த நோயிலேருந்து விடுபடலாம். 147 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோயிலில் தேரோட்டம் நடந்திருக்கு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி 2018. இந்த கோயிலை கண்டிப்பாக உங்களுக்கு நேராக இருந்தால் போய் பாருங்கள். அடுத்த பதிவில் இதே கோயிலில் இருக்கிற லலிதாம்பிகை அம்பாளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் டக்குன்னு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மேகநாத சுவாமியை பற்றி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இதே மாதிரி உங்களுக்கு கோயிலோட எந்த வரலாறு வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குன்னு சமையல்.